ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது டபுள் பாட்டிங் தாங்க. இது டபுள் பாட்டிங்ன்றது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த டபுள் பாட்டிங் வீடியோ எனக்கு எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து நாங்கள் சூப்பர் ஸ்டோர்ஸ் போயிருந்தோம், அங்கே எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த டபுள் பாட்டிங்ன்றது. இந்த டபுள் பாட்டிங் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் பாட்டு. உள்ளே வந்து அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த கேப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நான் மணி பிளான்ட் வைக்கிறா போல் ஐடியா பண்ணேன். என்கிட்ட மணி பிளான்ட் நிறையா இருந்ததொட்டு அதை நான் கட் பண்ணி இதில் ஹேங் பண்ண விடலாம் அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக புதுசாக நான் பார்த்தேன் இந்த பாட். இதை போல் பாட் நான் பார்த்ததில்லை, அவங்க கொடுத்தோடனே தான் இதை போல் பாட் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. இதுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்டில்லாம் கூட அழகாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் மண் போட்டு ஏதாச்சும் பிளான்ட் வைக்கணும்னா வைப்போம். இந்த ஒயிட் கலர் இதில் தான் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகும், நம்ம எங்கேயாச்சும் ஹேங் பண்ணால் கூட தண்ணியெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. நான் இந்த பாட்டிங் மிக்ஸில் எப்போவுமே ரெகுலராக நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெட் சாயில், கம்போஸ்ட், நெக்ஸ்ட் கோகோ பீட்ஸ், இது மூணும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் சாயில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்த சாயில் ரெட் சாயில் வந்து டைட்டாக ஆகாது. நான் அந்த சாயில் தான் மூணுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மணி பிளான்ட் இதில் வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி காட்டின இல்லைங்களா, இதில் வந்து ஆல்ரெடி கீழே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் சாயில் வந்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மணி பிளான்ட் இதில் எப்படி வைக்கிறதுன்றதை காட்டுறேன். மணி பிளான்ட் இல்லைனாலும் வேறு எது வேணாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு மணி பிளான்ட் அவைலபிளாக இருந்தது, ஸோ அதனால் நான் இதை வைக்கிறேன். ஈவன் டேபிள் ரோஸ்லாம் கூட ஆல்ரெடி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த மணி பிளான்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் எப்படி வைக்கணுன்றது. ரூட்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ரூட்ஸு கிட்ட நம்ம ரூட்ஸை விட்டுட்டு அந்த நோட்ஸ் போல் குட்டியாக இருக்கும், அந்த நோட்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம கட் பண்ணி அதை வந்து மண்ணில் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வளரும். ஈவன் தண்ணியில் கூட இது வந்து வளரும். நான் வந்து வாட்டர் பாட்டில் இல்லை கிளாஸ் பாட்டிலில் வந்து கோல்டன் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது வந்து எப்படி இருக்குதுன்னா நான் உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த டபுள் பாட்டில் எப்படி நான் வந்து இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் இருக்கிற இடம்லாம் விட்டுட்டு நான் கட் பண்ணி கீழே அந்த சிமெண்ட் பானிலில் போட்டுகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் தான் எடுத்து நான் அந்த குட்டி பாட்டு, ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக குட்டி பாட் தான், நல்லாயிருக்கு, ஹேங்கிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு கிஃப்டாக வந்ததொட்டு ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ டு பூஜா சூப்பர் ஸ்டோர்ஸ். எப்போவுமே அவங்க ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நான் எங்களுக்கு இந்த தடவை வந்தது வந்து இந்த டபுள் பாட்டிங் இதை தான் வந்தது. ரொம்ப தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணல வீடியோ எடுக்கிறதுக்கு, அவங்க கொடுத்தோன்னே ஓகே இதை ஒரு வீடியோவாக போடலான்னு தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து இந்த டபுள் பாட்டிங் இதை அண்ட் இது எப்படி யூஸ் ஆகுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சும்மா ஜஸ்ட் உள்ளே வந்து வச்சுட்டு மேலே மண் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும், அவ்வளோதான். இது வந்து நல்லா நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இன்னும் இதுவே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புஷியாக வளர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அடிக்கடிக்கு கட் பண்ணி விட்டுக்கணும், ஏன்னா நம்ம வந்து ஹேங்கிங்கில் வைக்கிறதொட்டு ரொம்ப பெருசாலாம் நம்ம வந்து வளர்க்க முடியாது. பட் வந்து கீழே ஹேங் ஆக சொல்ல அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுட்டேன். நம்ம வாட்டர் வந்து ஊற்றினா கூட அந்த ஒயிட் கலர் இதில் தான் வரும், கீழே வந்து எதுவுமே விழற சான்ஸ் இருக்காது. நான் இப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் கூட இதில் வந்து ஊற்றி காட்டுறேன், எப்படி அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிட்டு அந்த ஒயிட் கலர் இதில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி பிளான் நான் செட் பண்ணிவிட்டேன், வாட்டர் நான் இப்போ தெளிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே ஊற்றுறேன். ஆக்சுவலாக அவ்வளோ ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபில்டர் ஆகுதா இல்லையா காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தியே ஊற்றிருக்கிறேன். கோகோ பீட்லாம் கலந்த தொட்டு நம்ம ஜாஸ்தி வாட்டர் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஃபில்டர் ஆகிட்டு தண்ணி எல்லாம் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. ஸோ நம்ம இது எங்கே ஹேங் பண்ணாலும் வாட்டர் ஊற்றினா அந்த வாட்டர் வந்து கீழே வந்து நம்மளுக்கு வராது, அந்த பவுல்லையே இருக்கும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது, ஏன்னா நம்ம 2 days once வந்து வாட்டர் ஊற்றினா கூட போதும், எக்ஸஸ் வாட்டர் அதுலேயே இருக்கும் இல்லைங்களா. சப்போஸ் நம்ம 2 days கழிச்சு வாட்டர் ஊற்றலைன்னா கூட அந்த வாட்டரே அந்த கேப் இருக்குல்ல அதை அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேங் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஊஞ்சல் மாற்ற இடம். நான் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லவே ஹுக்ஸ் எல்லாம் வச்சுட்டோம் இதை போல் ஹேங்கிங் பார்ட்ஸ் மாட்டணும்னு. ஸோ இப்போ 2 months back தான் நான் ஒரு 4 hanging pots அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி இது பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்தது. நான் இன்னும் ஃபுல்லாக மாட்டிட்டோன்னே நான் வந்து உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக எடுத்து
நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சி யூ, பை பை.